அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி குரூப் 2 ரிவைஸ்டு சிலபஸ் பற்றி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த பிடிஎஃப்க்குரிய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது போக நம்ம டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டோட லிங்க்கும் கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் வந்து ப்ரெஸ் ரிலீஸில் போய் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ கடந்த செப்டம்பர் 27 வந்து குரூப் 2 ரிவைஸ்டு சிலபஸ் வந்து வெளியிட்டாங்க டிஎன்பிஎஸ்சிலேருந்து. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து போராட்டம் பண்ணதுனாலையும் நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாலையும் ஒரு சில மாற்றங்கள் வந்து பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரிமினரியில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ முதல்நிலை தேர்வுக்கு ஏற்கனவே தேர்வாணையம் புதிதாக அறிவித்துள்ள பாடத்திட்டம் மற்றும் தேர்வு திட்டத்தில் எவ்வித மாற்றமும் கிடையாது. இருப்பினும் தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் என்ற தலைப்பின் கீழ் உள்ள அலகுகள் 8th மற்றும் 9th. ஸோ அந்த யூனிட்டில் 8th மற்றும் 9th, அந்த ரிவைஸ்டு சிலபஸில் 8th 9th இருக்கிற டாபிக்ஸ், அதாவது தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம், அடுத்து தமிழ்நாட்டில் வரலாறு, மரபு, பண்பாடு, இந்த டாப்பிக்ல இருந்து அதிகமான கேள்விகள் வந்து கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதிக முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுபோக இந்த எக்ஸாமுக்குரிய மாடல் எக்ஸாம், அதாவது இப்போ தான் புதுசாக வைக்க போகிறாங்க இல்லையா, அதனால் மாடல் எக்ஸாம் பேப்பர் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் இந்த மாதம் லாஸ்ட்டில் வந்து நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேலா? அடுத்ததாக மெயின்ஸ். மெயின்ஸில் தான் இவங்க வந்து மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒரே தேர்வாக அறிவிக்கப்பட்டிருந்த முதன்மை எழுத்து தேர்வு, ஸோ இதுக்கு முன்னால் மெயின் எக்ஸாம் வந்து ஒரே தேர்வை வந்து அறிவிச்சிருந்தாங்க, தற்போது 2 தேர்வுகள் கொண்டதாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ 2 எக்ஸாமை வந்து வைக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட முதன்மை எழுத்து தேர்வின் பகுதி ஆ மட்டும் தனித்தாளாக தகுதி தேர்வாக மாற்றப்பட்டது. அதாவது இதுக்கு முன்னால் பார்ட் ஏ வந்து டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதை மட்டும் ஒரு பேப்பராக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு பேப்பராக நீங்கள் வந்து எழுதணும், அது வந்து ஜஸ்ட் குவாலிஃபையிங். ஓகேங்களா? அதாவது இந்த ப்ரிமினரி எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா, அதே மாதிரி அதுவும் ஒரு குவாலிஃபை அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து 100 மதிப்பெண்களுக்கு வந்து இருக்கும், அதில் வந்து 25 மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டும்தான் பார்ட் 2, அதாவது பேப்பர் 2 வந்து திருத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மார்க்கை வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். அதாவது எக்ஸாம் வந்து இந்த பார்ட் ஏ, அதாவது பேப்பர் 1 வந்து நாங்கள் வேலைக்குரிய மதிப்பெண்ணாக கன்சிடர் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் இது வந்து ஃபில்டர் ப்ராசஸ் தான், ப்ரிமினரி எக்ஸாம் மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து மார்க்கை நாங்கள் வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஆனால் 25 மார்க் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து அதுவும் பார்த்திங்க அப்படின்னா, கிராமப்புற மாணவர்களோட நலனை கருத்தில் கொண்டு இத்தேர்விற்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த தரம் பட்டப்படிப்பிலிருந்து, ஸோ இதுக்கு முன்னால் டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அதை கம்மி பண்ணிட்டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் வந்து நாங்கள் வந்து மாற்றிருக்கோம் அது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன், தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வந்து எஸ்எஸ்எல்சி 10th லெவலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பகுதி ஆ தவிர்த்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பாடத்தின் ஏனைய பகுதிகள் அனைத்தும் தாள் 2, அதாவது பேப்பர் 2 வந்து மாற்றப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னால் 200 மதிப்பெண் கொண்ட தேர்வானது தற்போது 300 மதிப்பெண் கொண்ட தேர்வாக 3 மணி நேரம் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு முன்னால் வந்து 200 மதிப்பெண்க்கு வந்து சொல்லியிருந்தாங்க, இப்போ 300 மதிப்பெண் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் முதநிலை தேர்விலும் முதன்மை எழுத்து தேர்விலும் வெற்றி பெற வேண்டுமாயின் தேர்வர்கள் தமிழர் நாகரிகம், பண்பாடு, சங்ககாலம் தொடங்கி இக்காலம் வரை தமிழ் மொழி மற்றும் இலக்கியம், தமிழகத்தின் பல்வேறு கலை மரபுகள், சமூக பொருளாதார வளராறு, திருக்குறள், சமூக சீர்திருத்த இயக்கங்களின் பங்கு, இதை வந்து நல்லா தெரிஞ்சதாக தான் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுதான் திருத்தி அமைக்கப்பட்ட அந்த பிடிஎஃப். ஓகேங்களா? இதில் வந்து தமிழ் டு இங்கிலீஷ் கேட்கப்படும் கேள்விகள் வந்து 2 மதிப்பெண்கள் வந்து 25, ஸோ டோட்டல் மதிப்பெண் 50. ஓகேங்களா? குறைந்தபட்சம் இந்த 2 சேர்த்து 25 மதிப்பெண் வந்து எடுக்கணும். அதே மாதிரி ஆங்கிலத்திலேருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தில் வந்து 2 கேள்விகள் கேட்பாங்க, 25 கேள்விகள், ஒவ்வொரு கேள்விக்கும் 25 கேள்விகள், 50 மதிப்பெண்கள். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாமில் பேப்பர் 1 நீங்கள் குவாலிஃபை ஆகலை அப்படின்னா பேப்பர் 2 அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? பேப்பர் 2 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு சுருக்கி வரைதல், ஓகேங்களா, அடுத்து பொருள் உணர்தினன், அடுத்து சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல், ஸோ எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான், திருக்குறள் தொடர்பான கட்டுரை வரைதல், அடுத்து கடிதம் வரைதல், அலுவல் சார்ந்தது, அஃபிஷியல் லெட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் எத்தனை கொஸ்டின் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, சுருக்கி வரதில் 3 கொஸ்டின், பொருள் உணர்ந்ததில் 3 கொஸ்டின், சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம்
செய்தல் 3, திருக்குறள் தொடர்பான கட்டுரை வரைதல் 3, அடுத்ததாக கடிதம் வரைதல் 3. ஸோ டோட்டலாக 3 கொஷின் வந்து ஒவ்வொரு பார்ட்லேருந்தும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 20 மதிப்பெண்கள். ஸோ டோட்டலாக 60 மதிப்பெண்கள், ஒரு பார்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 60 மதிப்பெண்கள். ஸோ டோட்டலாக 300 மதிப்பெண்கள், ஓகேங்களா. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்பகுதி முழுவதும் தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் மட்டுமே பதிலளிக்க வேண்டும். ஸோ ஒன்று தமிழில் பதிலளிக்கணும் அல்லது ஆங்கிலத்தில் பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அடுத்து தாள் 1 பெறும் மதிப்பெண் தெரிவிற்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. ஸோ பேப்பர் 1 நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலும், 100க்கு 100 எடுத்தாலுமே அது எக்ஸாமுக்குரிய மார்க்காக எடுத்துக்கிற மாட்டாங்க, ஜஸ்ட்டு குவாலிஃபை மார்க் தான், ஓகேங்களா. அடுத்ததாக 2 தாளில் பெறும் மதிப்பெண் மட்டுமே தர நிர்ணயத்திற்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த 300 மதிப்பெண்களில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்களோட வேலை வந்து நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அஸ் யூஷுவல் நம்ம இதுக்கு முன்னால் பார்த்ததா இருக்குது, நேர்முகத் தேர்வு பதவிகளுக்கு வந்து முதன்மை எழுத்து தேர்வு மதிப்பெண் 300 எடுத்துக்குவாங்க, நேர்முகத் தேர்வு மதிப்பெண் வந்து 40 மதிப்பெண் வந்து எடுத்துருப்பாங்க. ஸோ டோட்டலாக 340 மதிப்பெண் கணக்கு வச்சு இவங்க வந்து நேர்முகத் தேர்வு பணிகளுக்கு வந்து எடுப்பாங்க. அடுத்து நேர்முகத் தேர்வு அல்லாத பதவிகளுக்கு வந்து முதன்மை எழுத்து தேர்வு மட்டும், அந்த மெயின்ஸ் மட்டும் 300 மதிப்பெண் இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இந்த குரூப் 2A வேகன்சி வந்து கன்சிடர் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க, 102 மார்க் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லுறாங்க, இதுக்கு வந்து 90 மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து மினிமம் தான், ஓகேங்களா. ஸோ மெரிட் லிஸ்ட்டு போடுறப்ப தான் உங்களுக்கு வந்து மார்க் வச்சு, உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு வச்சு உங்களுக்கு வந்து வேலை வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி வந்து TNPSC வந்து பண்ணிக்கிருக்காங்க. ஸோ என்ன பண்ணாலும் நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் போகணும், வேறு வழி கிடையாது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழுக்கு வந்து 10th லெவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ 10th லெவல் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தாலே போதுமான ஒன்றாக இருக்கும். ஸோ மற்றபடி எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் இதுக்கு வந்து ப்ராக்டிஸ் வந்து நிறையா வந்து வேணும். ஏன் அப்படின்னா, இந்த 300 மதிப்பெண்கள் வந்து கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து 3 கேள்விகள் வந்து வர்றப்ப ஸோ சுருக்கி வருதல் அதுக்கும் நம்ம வந்து தமிழ் தான் கொடுக்க போகிறாங்க. தமிழ் அல்லது இங்கிலீஷ், இங்கிலீஷ் மீடியம் நீங்கள் வந்து ப்ரிஃபராக இருந்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் அப்படின்னா தமிழே நீங்கள் வந்து எழுதிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு வந்து கோச்சிங் போகணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டால் போதும், ஓகேங்களா. ஸோ ப்ராக்டிஸ் தான் இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அவ்வளோ ஒரு பெரிய மேட்டர்லாம் கிடையாது. ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம், நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் எடுங்க. மற்றவங்களோட நீங்கள் வந்து இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அப்படினா தான் நீங்கள் வந்து இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷனில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட வேலை வந்து கன்ஃபார்ம் ஆயிடும், ஓகேங்களா. ஸோ மெயின்ஸை பற்றி நீங்கள் வந்து யோசிக்க வேண்டாம், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ரிமினல் நீங்கள் வந்து கவர் பண்ணுவாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அடுத்தது தமிழோட வரலாறு பண்பாடு தான் நாங்கள் வந்து அதிகமாக கேட்போம், அதாவது முக்கியத்துவம் வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுங்க, ஓகேங்களா. ஸோ ஓகே, இதை பற்றி நீங்கள் வந்து எந்த ஒரு இது எடுத்துக்கிறாங்க, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து மூவ் ஆன், அதாவது படிச்சுட்டு நீங்கள் வந்து போய்கிட்டே இருங்க, பார்த்துக்கலாம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், ஓகேங்களா. தேங்க்யூ.